நான் பொதுவாகவே வெளியில் எங்கேயாவது போகும்போது வரும்போது சாதாரணமாகவே ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா ஏனா நான் பார்க்க மாட்டேன் என் என்னுடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஏதாவது நமக்கு விஷயங்கள் கிடைக்குதா அது எனக்கு படிப்பினையை கொடுக்குதா மற்றவங்களுக்கு போதிக்கிறது புத்திமதி சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நான் நான் கரெக்டாக இருக்கணும்ல அதனால் நான் எதையுமே மேலோட்டமாக பார்க்குறதில்ல இந்த ஒரு விஷயம் ஒரு செடி காற்றுல ஆடினா கூட அது நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு பறவை வந்து உட்காந்து அதில் ஏதாவது அங்கே இங்கே போய்ட்டு வந்துக்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு விஷயத்தை நமக்கு மனசில் ஒரு பதிவை உண்டு பண்ணும் அந்த அடிப்படையில் நான் ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டான்ட்டு போயிருந்தேன் ரொம்ப நான் சென்னையில் இருக்கேன் ஒரு நூறு நூறு கிலோமீட்டர் தள்ளி போனேன் அங்கே அமைதியாக உட்காந்து அப்படியே இறந்தவங்க வீடு எப்படி இருக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன் கண் அப்படியே அப்படியே அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நம்ம அந்த வீட்டுக்கு வர்ற பாதையில் அங்கேருந்து ஒரு தாயும் ஒரு பாட்டி தாய் மகன் மூணு பேர் வர்றாங்க அவங்க உறவு சார்ந்தவங்க தான் யார் எனக்கு வந்து மருமக மரம் வேணும் வந்துக்கிட்டு இருக்காங்க வரும்போதே ஓ இந்தம்மா அந்த சுப்பு தான் வராங்களோ அவங்க பாவம் அவங்களும் அங்கேருந்து வரணும்ல அப்படின்ட்டு ஆனால் எனக்குள்ளே அப்படியே நான் முன்னாடி வந்துட்டேன் அவங்க அவங்க அவங்கக்குள்ளே லேட்டாக வராங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு ஏன்னா என்னை விட ரொம்ப இருந்து வராங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சம்பாஷணாக போகுது இந்த தாய் என்ன பண்ணா அந்த குழந்தைக்கிட்ட அவள் ஒரு நாலாம் கிளாஸ் படிப்பா அந்த பாப்பா வரும்போதே இந்த மாதிரி ஒரு செய்கை பார்க்குறேன் நான் எந்த ஒன்று கண்டித்து கூட்டிகிட்டு வருது இந்த சரி வரட்டும் அப்படின்ட்டு நான் என்ன யோசித்தேன் சரி ஏதாவது கேட்டுருப்பா போட்டிருக்கு தின்பண்டங்கள் இங்கெல்லாம் வந்து அதை கேட்கக்கூடாது நான் போகும்போது தரேன் அப்படி ஏதோ சொல்லுது போட்டிருக்கு அப்படி அப்படி தான் நான் யோசித்தேன் அப்புறம் கிட்டே வந்தாங்க எல்லோரும் என்ன செய்வாங்க வந்தோடனே வந்தோடனே என்னப்பா தினத்தந்தி ஆனந்தவுடன் படிக்கிறதுக்கு எதாவது புக் இருக்குது அப்படியே ஏதாவது கேட்பாங்களே வந்தவுடனே இந்த டெட் பாட்டியில் போய் பார்ப்பாங்க அவங்க சில பேருக்கு அழுக வரும் சில பேர் அமைதி தான் பார்த்துட்டு வருவாங்க அது மாதிரி அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அந்தம்மா அம்மா இவங்கெல்லாம் அமைதியானு பார்த்துட்டு இருக்காங்க இந்த குழந்தை கதறி கதறி அழுகிறா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ மட்டும் அழுகிறா இதுக்கெல்லாம் அப்படியே இடிஞ்ச செவ்று மாதிரி நிற்கிதுங்களே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அழுகிறான் தாத்தா தாத்தா இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை தாத்தா ஃபோட்டோவில் தான் தாத்தா பார்த்துருக்கேன் அப்பா உட்காமிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தான் தாத்தா உங்களை நேராக பார்க்குறேன் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் நீங்கள் வந்து பேச முடியாத நிலையில் இருக்கீங்களே இவ்வளோ தெளிவாக பேசுகிறான் இந்த இந்த கால குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லணுமாட்டேன் தெளிவாக பேசுகிறான் நான் கவனிச்சிட்டே இருக்கேன் இந்த பாட்டி இருக்காங்களே அந்த பாப்பாவோடைய பாட்டி அவங்க என்ன செய்கிறாங்க பேசாமர் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன சொல்லுது அம்மா அவளை கூட்டிகிட்டு போம்மா அந்த பக்கம் கூட்டிகிட்டு போம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு கையை உதறிட்டு அந்த அப்படியே அந்த ஃப்ரீசரில் படுத்துட்டு அழுது அது எட்டல் அப்படி கையை கட்டி பிடிச்சிட்டு அழுது தாத்தா தாத்தா இந்த கூட்டத்தில் இந்த ஒருத்தங்க இப்போ நாங்களாம் உட்காந்துருக்கோம்ல சேரில் அங்கேருந்து ஒரு அம்மா ஏய் சும்மாரு ஏன் நாங்கள் பாட்டி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க என்ன கேள்வி இங்கேவா என்ன வந்து உட்காரு அவ்வளோதான் அந்த குழந்த கொந்தல் நீங்கள் யார் உங்களுக்கு எதாவது தெரியுமா எங்கள் அம்மா பற்றி தெரியுமா எங்கள் பாட்டி பற்றி தெரியுமா இது வரைக்கும் இந்த தாத்தா பாட்டியே இவங்க வந்து எங்கள் என்னுடைய அப்பா தாத்தா பாட்டி பேசினதில்ல ஃபோனில் கூட என்னை பேச வச்சதில்லை அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் தட்டிகிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு அந்த பாட்டி தாத்தா ஓகே இந்த இந்த தாத்தா பாட்டி மேலேயும் பாசம் இருக்குல்ல பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா கொந்தளிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு இங்கே எதுக்கு வரோம் நம்ம ஏ எனக்கு தாத்தா கூட பேசினதில்லை சமாதானமே இல்லை இவங்க எப்போ பார்த்தாலும் தாத்தா கூட சண்டை அப்பா கூட சண்டை அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஒருதலை பட்சமாக அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அந்த குழந்தைய அப்படி அரவணைச்சி அப்போ நான் பேச ஆரம்பித்தேன் ஏற்கனவே பாட்டு பாட்டிகிட்டு ஜெவர்மெண்ட்டு உட்காந்தேன் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் இவள் எனக்கு ஒரு படிப்பு நை கற்றுக் கொடுத்தா இந்த எனக்கு அவர் சித்தப்பா மரம் வேணும் அவர்கிட்ட இனிமேல் நான் பேச முடியாது ஆனால் உயிரோடு இருக்கோம்ல ஒருத்தர் நம்மளாம் என்றைக்கு போகிறோம் தெரியாது ஆனால் உயிரோடு இருக்கோம்ல அவங்ககிட்ட சமாதான குறைபாடுகள் இருந்தால் சரி பண்ணிடலான்னு எனக்குள்ளே நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஒரு என் உறவு ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கேன் அவர் இன்னும் வரலன்னு கேள்விப்பட்டேன் அவர் வந்தவொடனே அவர் கையை பிடிச்சி சமாதானம் ஆகிடுவேன் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த நிமிஷமே யார்கிட்டையாவது சமாதான குறைபாடாக இருந்தீங்கன்னா இந்த சித்தப்பாட்டை பேச முடியாது இல்லையா அதே மாதிரி இனிமேல் இறந்தவங்கள்ட்ட பேச முடியாது இருக்கிறவங்கள்ட்ட பேசுவோம் அன்பா இருப்போம் இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அக்கம் பக்கம் உங்கள் வேலை இடம் அங்கே சமாதான சமாதானம் குறைபாடுருக்கோ சமாதானம் ஆகிடுங்கன்னு நான் சொன்னேன் அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிகழ்ந்து போனேன் அன்பும் நட்பும் எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் குழ அப்போ குழந்தை சொன்னதை பார்த்து சொல்லுவாங்க ஒரு பாடல் கூட சொல்லுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று வேதம் கூட என்ன சொல்லுது சீடர்களை பார்த்து ஜீசஸ் என்ன சொல்கிறார் நீங்கள் குழந்தைகள் போல் ஆகாவிட்டால் அவ்வளோ ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார் அப்போ இந்த குழந்தை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா நம்மளும் என்ன செய்வோம் யார்த்தையாவது இறந்தவங்கிட்ட பேச முடியாது இருக்கிறவங்கள்ட்ட பேசி கலந்து பேசி அவன் அப்படி தான் இருப்பான் அவன் ஒரு மாதிரி சில பேர் சொல்கிறீங்க அண்ணே உங்களுக்கு தெரியாண்ணே அவனை மாதிரி அந்த மாதிரி ஆள்கிட்ட கூட பேசுங்க அவர் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் பேசுங்க கடவுளுக்கு உண்மையாக இருங்க சமாதானத்தை தேவன் விரும்புகிறார் அவர் இங்கேருந்து மேலே போகும்போது கூட என்ன சொன்னார் சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன்றார் இங்கே கிடக்கு நம்ம தான் எடுக்காமல் அப்படி இருக்கும் இனிமே எடுத்து சமாதான வாழ்க்கை வாழலாமே மீண்டும் சந்திக்கலாமா வணக்கம்